இன்றைய தினம் 11ஆம் தேதி 11ஆம் மாதம் 2021 குருவாசரம் என்று சொல்லக்கூடிய வியாழக்கிழமை பிலவ வருடம் ஐப்பசி மாதம் 25ஆம் நாள் இன்றைய தினம் சப்தமி திதி திருவோண நட்சத்திரம் இன்று ராக காலம் 1:30 மணி முதல் 3 மணி வரை இன்றைய தினம் நல்ல நேரம் 7:30 மணி முதல் 9 மணி வரை என்ன நேர்களே வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பார்க்கலாம் மேஷம் உதவி ரிஷபம் நம்பிக்கை மிதுனம் ஆக்கம் கடகம் ஊக்கம் சிம்மம் நஷ்டம் கன்னி கவனம் துலாம் ஆதாயம் விருச்சிகம் பாராட்டு தனுசு கவலை மகரம் துன்பம் கும்பம் ஜயம் மீனம் சாந்தம் ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விடயங்களை பற்றி ஆன்மீக ரகசியங்களை பற்றி ஆன்மீக தகவல்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இன்றைய தினம் ஒரு சிறந்த நாள் இன்றைய தினம் கோஷ்டாஷ்டமி என்று சொல்லக்கூடிய நாள் பஞ்சாங்கங்களில் கலண்டரில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு கோஷ்டாஷ்டமி என்று போட்டிருக்கும் அது என்ன கோஷ்டாஷ்டமி எப்படி அந்த வழிபாடை செய்ய வேண்டும் அதனுடைய தத்துவார்த்த விளக்கம் என்ன என்பதை பற்றியெல்லாம் இன்றைய தினம் பார்க்க போகிறோம் கோஷ்டாஷ்டமி கோ என்றால் உங்களுக்கு தெரியும் பசு மாடுகளை கோ கோ பிராமணேபியோ சுபம் அஸ்து நித்தியம் லோகா சுகினோ பவந்து பிராமணர்களும் பசுமாடுகளும் எந்தெந்த இடத்தில் சுகமாக இருக்கின்றார்களோ அந்த உலகம் சிறந்ததாக காணப்படும் இது வந்து வேத வாக்கியம் இதில் இன்றைய தினம் கோஷ்டாஷ்டமி என்று சொல்லக்கூடிய இன்றைய நாள் வருஷத்தில் ஒரு நாள் வரும் இந்த கோஷ்டாஷ்டமி அது இன்றைக்கு நடக்குது இன்றைய தினம் இந்த கோஷ்டாஷ்டமியில் என்ன செய்ய வேண்டுமென்றால் பசு மாடை நீங்கள் வணங்க வேண்டும் கோ பூஜை கோனா பசுமாடு கோஷ்டாஷ்டமின்னு அட்டமை தெரியும் பசுமாடு அட்டமை தெரியும் என்று அர்த்தம் வருகின்றது பசு மாடை நீங்கள் வணங்க வேண்டிய நாள் எங்கேயாவது ஆலயங்களில் உள்ள பசுமாடு ரொம்ப விசேஷம் அது இல்லாமல் வீடுகளில் வளர்க்கக்கூடிய பசுமாடாக இருந்தாலும் வளர்க்க வேண்டும் எங்களுடைய இந்து சமயத்திலே சிவபெருமானுடைய வாகனம் எருது எருது ஆண் மாடு தான் சிவபெருமானுடைய வாகனம் சைவ சமயிகளாகிய நாங்கள் எப்படிக்கு முருகனுக்கு மயில் வாகனமோ பிள்ளையாருக்கு எலி வாகனமோ அதே போல் சிவபெருமான் சைவ சமயத்தின் முழுமுதல் கடவுள் என்று நாங்கள் வணங்கக்கூடிய சிவபெருமானுடைய வாகனம் எருது காளை மாடு என்று சொல்கிறோம் அதனால தான் இந்து சமயத்தை சேர்ந்தவர்கள் மாட்டு இறைச்சி உண்ணக்கூடாது என்று விசேஷமாக ஒரு சட்டம் என்னத்தை சாப்பிட்டாலும் இதை மட்டும் சாப்பிடவே கூடாது என்னென்ன எங்களுடைய முழு முதல் கடவுளாகிய சிவபெருமானின் வாகனம் எருது ரைட் இப்போ அந்த ஆண் மாடை எருது என்றும் பெண் மாடை பசுமாடு என்றும் சொல்வோம் இன்றைய தினம் பசுமாட்டை பூஜிக்கக்கூடிய தினம் கோஷ்டாஷ்டமி பசுமாட்டினுடைய பின்பகுதியிலே யோனி பகுதி பின்பகுதியிலே மகாலட்சுமி வாசம் செய்வதாக ஐதீகம் இப்போ நாங்கள் ஒரு கோயிலில் கும்பாபிஷேகம் நடக்குதுன்னு வைங்க கும்பாபிஷேகம் முடிஞ்சதுக்கு பிறகு கோயில் மூலஸ்தானத்தை கொஞ்ச நேரம் மூடி வச்சிருப்பினோம் தேவர்கள் வந்து பூஜிப்பதற்காக அதுக்கு பிறகு அந்த கதவை துறக்கும் பொழுது பசுமாட்டை கொண்டு அதில் வச்சு பசுமாட்டுக்கு கோபூஜை செய்து முதல் இறைவனுடைய பார்வை பசுமாட்டில்தான் பட வேண்டும் என்று கோவிலை துறக்கைக்குள்ள கோபூஜை செய்வது வழக்கம் இன்னும் இந்தியாவில் ஸ்ரீரங்கம் போன்ற கோயில்களில் ஒவ்வொரு நாளுமே அந்த இது படித்து பாடல்கள் திருப்பள்ளி எழுச்சியெல்லாம் படித்து கதவு துறக்கைக்குள்ள முன்னுக்கு பசுமாடு தான் இருக்கும் அப்படி பசுமாடு எங்கள் வீட்டில் கிரகப்பிரவேசம் என்று செய்கிறோம் வீடு புது குடிபூர்றது புது மனை புகு விழா வீடு குடிபூறல் இந்த மாதிரி கிரகப்பிரவேசத்துலேயும் பார்த்தீங்கன்னா மனிதர்கள் நாங்கள் கிரகப்பிரவேசம் பண்ணி தங்குறதுக்கு முதல் இரவு பசுமாடு அந்த வீட்டில் தங்க வேண்டும் என்று ராத்திரியே கொண்டு பசுமாடை கட்டி வைப்பாங்க காலையில் எழுப்பினோன்னு வீட்டு கதவுக்கு முன்னுக்கு பசுமாடை வச்சு துவார பூஜை என்று சொல்லக்கூடிய கதவுகளுக்கெல்லாம் பூஜை பண்ணி கோ பூஜை செய்வார்கள் அந்த வீட்டில் வசிக்கக்கூடிய சுமங்கலி பெண்கள் எல்லோரும் பசுமாடை கிட்டத்தட்ட 16 முறை பசுமாடை சுற்றி வந்து வணங்க வேண்டும் வாழைப்பழத்தை சாப்பிட குடிப்பினம் கீரை அகத்திக்கீரை வந்து பசுவுக்கு கொடுக்குறதுல மிகச்சிறந்தது அகத்திக்கீரையை மட்டும் பசுவுக்கு கொடுத்தால் நாங்கள் பல பிறவிகளில் பல ஜென்மங்களில் செய்து வந்த பாவங்கள் நீங்கும் என்ற ஐதீகம் அதனால் கிரகப்பிரவேசம் நடக்கைக்குள்ளே வாழைப்பழத்தை பசு 7 வாழைப்பழம் பசுவுக்கு எங்களுடைய கைகளினால் உண்ண கொடுக்க வேண்டும்
அதையும் அந்த பசுமாடு ஆசையாக ஆவலாக வாங்கி உண்ண வேணும். சில நேரம் நீங்கள் கொடுக்கல மூஞ்சியை திருப்பிடும் வேண்டாம்னு சொல்லும் சாப்பிடாது அப்போ உங்களில் ஏதோ சாபம் பீடிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம் ரைட். கிரக பிரவேசம் செய்யக்கல கோபூஜை செய்து அந்த பசுமாடை வீட்டுக்குள்ள எல்லாம் கொண்டு போய் அங்கே வச்சு அது மலமும் சலமும் கோமயம் என்றால் பசுமாட்டினுடைய சாணகம் கோசலம் என்றால் பசுமாட்டினுடைய சிறுநீர் அது ரெண்டையும் வீட்டுக்குள்ளே போக வச்சு பூஜை செய்கிறது வழக்கம். அப்போ கும்பாபிஷேகத்து அன்றைக்கும் செய்வோம் கிரகப்பிரவேசம் அன்றைக்கும் செய்வோம். பசுமாட்டினுடைய காமதேனுன்ற ஒரு தெய்வம் இருக்குது சொர்க்கத்தில். நான் இதற்கு முன்னுக்கு சொர்க்கத்தை பற்றி பேசிக்கல சொல்லியிருக்கேன். சொர்க்கத்தில் கற்பக விருட்சம் இருக்குது அந்த விருட்சத்துக்கு என்ன நினைச்சிங்கனாலும் அது கிடைக்கும். அதே மாதிரி சொர்க்கத்தில் அட்சய பாத்திரம் இருக்குது அந்த பாத்திரத்தில் எதை எடுத்தாலும் திரும்பி திரும்பி குறையாமல் அட்சயம் குறைவற்றது குறையாமல் வந்து கொண்டே இருக்கும். அதே மாதிரி காமதேனு என்கின்ற ஒரு பசு மனிதனுடைய முகம் ஒரு பெண்ணினுடைய முகத்தையும் மாட்டினுடைய உடம்பையும் கொண்டது காமதேனு அது சொர்க்கத்தில் இருக்குது. அதிலிருந்து வரக்கூடிய பால் அமிர்தம் அமிர்தத்தை உண்டால் சாக அவரம். அதனால் சொர்க்கலோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் தேவர்கள் எல்லாம் அந்த அமிர்தத்தை உண்டவர்கள். காமதேனுவின் பால் தான் அமிர்தம். அதனால் அவர்களுக்கு மரணம் இல்லை. பிணி மூப்பு துன்பம் நான் இதை பற்றி முன்னு பிணி என்றால் நோய் மூப்புண்டா வயசு போடுது துன்பம்ண்டா கவலை இந்த மூன்றும் வராது. தேவலோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் எப்பொழுதும் இளமையாகவே இருப்பார்கள். அவர்களுடைய வயசு போய்கொண்டே இருக்காது. அவர்களுக்கு நோய் பிணி வரவே வராது. மூப்புண்டா வயசு போடுறது இல்லை எந்த ஒரு துன்பமும் இல்லை. அங்கே அவர்களுக்கு பசிக்காது. அமிர்தத்தை மட்டுமே உண்டு வாழக்கூடியவர்கள் தேவர்கள் ரைட். அந்த நாங்கள் இங்கே பூமியில் இருக்கக்கூடிய பசு மாடை அந்த காமதேனுவாக நினைத்து பூஜை செய்ய வேண்டும். பசுமாட்டில் அத்துணை தேவர்களும் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் லக்ஷ்மி சரஸ்வதி துர்க்கை போன்ற 108 தேவர்கள் பசுமாட்டிலே வாசம் செய்வதாக ஐதீகம். பசுமாட்டினுடைய பின்புறத்தில் மகாலட்சுமி பசுமாட்டின் முன்புறத்தில் மகாவிஷ்ணுவும் வாசம். எப்பையும் பசுமாடை கும்புறதாக இருந்தால் பசுமாட்டினுடைய வால் பின்பகுதியை தான் நீங்கள் தொட்டு கும்பிடணும். இன்றைய தினம் அந்த மாதிரி இவ்வளவு பெருமை மிக்க அந்த பசுமாட்டை பூஜை செய்யக்கூடிய அற்புதமான தினம். வருஷத்துக்கு ஒரு நாளில் வரும் கோஷ்டாஷ்டமி இன்றைக்கு அந்த தினம் வந்திருக்கு. முடிந்தால் அருகில் உள்ள ஆலயங்களுக்கு சென்று பசுமாட்டை 16 முறை வளமாக குளக்வைஸாக வலதுபுறமாக வளமாக சுற்றி வந்து அதுக்கு உங்களோட கையால் கொஞ்சம் தண்ணியை வச்சு அகத்திக்கீரை அல்லது பழங்கள் வாழைப்பழம் போன்ற பழங்களை கொடுத்து பசுமாட்டை பூஜை செய்வதற்கு உகந்த நாள். சரி, இந்த கோ பூஜை செய்தால் என்ன நடக்கும்டா? வீட்டிலே இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாம் முழுமையாக நீங்கும். எங்களுடைய பாவங்கள் தெரிந்து செய்த பாவங்கள் தெரியாமல் செய்த பாவங்கள் நாங்கள் செய்த பாவங்கள் மூதாதையர்கள் செய்த பாவங்கள் இந்த பிறவியில் செய்த பாவங்கள் போன பிறவியில் செய்தும் பாவங்கள் ஜாதக ரீதியாக ஏற்பட்ட தோஷங்கள் இந்த பூமியில் வாழும் காலத்தில் எங்களுக்கு ஏற்பட்ட சாபங்கள் பாபங்கள் சாபங்கள் தோஷங்கள் இந்த மூன்றையும் நீக்கக்கூடிய சக்தி இன்றைய தினம் ஒவ்வொரு நாளும் இல்லை இன்றைய தினம் பசுமாட்டிலே இருக்கின்றது. அதனால தான் இன்றைக்கு பஞ்சாங்கத்தில் கோஷ்டாஷ்டமின்னு போட்டு அந்த பசுமாடை வழிபாடு செய்யுங்கள் என்று தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட விஷயம். எனவே அடியார்கள் எல்லாரும் முடிந்தளவு பசுமாட்டோட பின்புறத்தை தொட்டு கும்பிட பாருங்கோ. பசுமாட்டை மகாலட்சுமியாக பாவனை செய்து நமஸ்காரம் செய்யுங்கோ. 16 முறை சுற்றி வாங்கோ. கொஞ்சம் தண்ணியை பசுமாட்டுக்கு கொடுங்கோ. அதே மாதிரி அகத்திக்கீரை என்பது ரொம்ப விசேஷம். அதனால் நிறைய கொடுக்குறதில் ஒரு கொஞ்சம் அகத்திக்கீரையும் 7 வாழைப்பழம் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட விஷயம். 7 புளி வாழைப்பழத்தில் 7 அகத்திக்கீரையும் பசுமாட்டுக்கு கொடுத்து 16 முறை சுற்றி வணங்கி வந்தால் எங்களுடைய குடும்பத்திலே அமைதி ஏற்படும் நிம்மதி ஏற்படும். நான் சொன்ன மாதிரி 3 வகையான பாபங்கள் நீங்கும் சாபங்கள் நீங்கும் தோஷங்கள் நீங்கும். இதெல்லாம் பசு. எப்பவும் பசு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இந்து மக்கள் பசுமாடை தெய்வமாக வணங்குவார்கள். இந்துக்களுக்கு ஒரு தெய்வம் பசுமாடுன்றது ஒரு தெய்வமாக இருக்குது. அதனால் பசுமாட்டுக்கு பசுமாடு இருக்கிற இடத்துல செய்வின சூனியம் பில்லி சூனியம் கண்ணூறு கந்திருஷ்டி நாதிட்டி எந்த தோஷங்களும் வராது. ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். அதனால தான் அந்த காலத்தில் எல்லாரும் வீட்டுக்கு முன்னுக்கோ பின்னுக்கோ பசுமாடை கட்டி வச்சு வளர்ப்பினும். ஒரு இடத்துல பசுமாடு இருக்குமாக இருந்தால் ஒரு இடத்துல பசுமாட்டினுடைய சாணம் உங்களுக்கு தெரியும். பசுஞ்சாணத்தை எடுத்து தான் பிள்ளையார் படுத்தி வழிபாடு செய்வது. பசுவினுடைய சிறுநீர்
கோசலம் நாங்கள் பஞ்சகவிய பூஜைன்னு செய்வோம் இந்த பஞ்சகவிய பூசைக்கு கோசலமும் கோமயம் கோமயம்ன்றா பசுமாட்டினுடைய சாணம் கோசலம் என்பது பசுமாட்டினுடைய நீர் நான் இதுக்கு முன்னுக்கு கூட ஒரு எபிசோட்ல சொல்லியிருக்கேன் நீங்கள் தெரிந்து ஏதாவது பாவங்கள் சொல்லியிருந்தால் அந்த பாவங்களை எல்லாம் நீங்குவதற்காக ஒரு துளி ஒரு டீஸ்பூன் கோசலம் பசுமாட்டினுடைய சிறுநீரை தண்ணியில் கலந்து குளிச்சு வந்தீங்களா இருந்தால் உங்களுடைய உடம்பிலே ஒட்டி இருக்கக்கூடிய பாவங்கள் வெளியில் உள்ள பாவங்கள் மனசில் நினைத்த பாவங்கள் அல்ல உடம்பினால் செய்த பாவங்கள் வந்து நீங்கும் அதே நேரத்தில் நாங்கள் வீட கழுவேக்கில் என்ன சொல்கிறோம் ஒரு கொஞ்சம் கோசலம் பசுமாட்டின் சிறுநீரை கலந்து அந்த தண்ணியில் வீட கழுவினீங்களா இருந்தால் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா வகையான தோஷங்களும் நீங்கும் பசுமாடு இருக்கிற இடத்துல கெட்ட ஆவிகளும் துருசக்திகளும் வராது என்று தர்மசாஸ்திரம் சொல்லுது எந்தெந்த இடத்துல பசுமாடு இருக்கிறோ அந்தந்த இடத்துக்கு தீய சக்திகள் ஒரு நாளும் வராது பசுமாடு கத்தும் சத்தத்தை கேட்டால் கோதுளி மண் என்று சொல்வார்கள் பசுமாடு மிதித்த மண்ணை வீட்டில் கொண்டு வந்து வச்சு பூஜை செய்ய வேண்டும் அதனால தான் அந்த காலத்தில் எல்லாரோட வீட்டிலையும் பசுமாடு இருக்குது பசுமாட்டில் இருக்கக்கூடிய வரக்கூடிய பால் வந்து சிவனுக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய மிகச்சிறந்த பொருட்கள் ஒன்று பசுமாடு பசும் பால் அதனால தான் கோயிலில் உள்ள பசுமாட்டுக்கு நீங்கள் கீரையை கொடுத்தா அந்த மாடு அந்த கீரையை சாப்பிட்டு பாலை சுரந்து அந்த பால் சிவனுக்கு அபிஷேகமாக போகும் என்ன நேர்களே இன்றைய தினம் கோஷ்டாஷ்டமியை பற்றி தெரிந்து கொண்டீர்கள் நாளை மற்றொரு விடயத்தோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்